வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்கைவேதா கிச்சனில் பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பீட்ரூட்டை வந்து தோல் சீவி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் நான் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு 1/4 கப்பு அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு, உப்பு தேவையான அளவு, இதுக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நிறைய ஊற்றாதீங்க. இப்போ இதை நான் சீல் பண்ணி ப்ரெஷர் குக்கர் மோடில் வந்து 5 மினிட்ஸ் நான் குக் பண்ணுறேன். இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை குயிக் ரிலீஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். நீ பாருங்கள், கடலைப்பருப்பு வந்து முழுசாக இருக்குது, உடையாமல் நல்லானா சாஃப்டாகவும் வந்திருக்கு. நீங்கள் நார்மல் குக்கரில் பண்ணிங்கன்னா ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ இது வந்து சாட்டை மோடில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சிடலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூனு. இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் 3 முழுசாக போட்டிருக்கேன் உடைக்காமல். இதை கருகாமல் லோ ஃப்ளேமில் தாளிச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாளித்ததை நம்ம வேக வச்ச பீட்ரூட்டில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கணும். இப்போ தேங்காய் 1/2 கப்பும் கம்மியாக எடுத்திருக்கேன், துருவின தேங்காய். ஜீரகம் 1 டீஸ்பூனு. காஞ்ச மிளகாய் 3 முழுசாக போட்டிருக்கேன். இதை தண்ணி இல்லாமல் குறக்குறப்பாக அரைச்சிக்கணும். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம வேக வச்ச பீட்ரூட்டோடு சேர்த்துக்கலாம். இதை வந்து 2 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. இது 2 நிமிஷம் தான் வேக வைக்கணும், இல்லைனா அதுலேருந்து நான் கொழுப்பு ரிலீஸ் ஆகும். இதை அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கணும். இப்போ நம்மளுக்கு பீட்ரூட் பொரியல் வந்து ரெடியாயிருச்சு. இப்போ இதை நான் பவுலுக்கு எடுத்து நான் மாற்றிக்கிறேன். நம்மளுக்கு இப்போ சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பேச்சுலர் சரி வேலைக்கு போகிறவங்களும் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இங்கே நார்மல் குக்கரில் இருந்தால் 1 விசில் விட்டிங்கன்னா போதும், அது வெந்துடும். 1 or 2 விசில் தான். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.